ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் புட்டிங்கன்னா பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு கப் பால் சேர்த்துக்கலாம் பால் சூடானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் இப்போ பால் சூடாகிடுச்சு மில்க் மேட் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கேரட் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் அடுத்து கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுலாம் கேரட் வேகிற வரைக்கும் அடுத்து ஒரு ஃபேனில் பத்து கிராம் அகரகரை முக்கால் கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் அகரகர் கரையிற வரைக்கும் கொதிச்சா போதும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கேரட் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து கால் கப் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அரை கப் வெண்டா சேர்க்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அரை கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டேன் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பால் நல்லா கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அகரக தண்ணியை வந்து நம்ம சேர்த்துடலாம் வடிகட்டி சேர்த்துக்கிறங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு மூணு நிமிஷம் கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக ஆப்பிள் சேர்த்துக்கலாம் இல்லைனா பீட்ரூட் இந்த மாதிரி எதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கு அந்த நல்லா நல்லாயிருக்கேன் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த சிலிக்கான் மோடு தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் எதில் ஊற்றிவிழோ அதில் செட் பண்ணிக்கிறங்க வெளியில் அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் மூணு மணி நேரம் செட் பண்ணிடுங்க இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் வைக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்